Hi guys, welcome back to my channel. Okay, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் எல்லா சீசன் விடாமல் பார்த்துட்டேன். சடனாக தமிழில் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து எமிட்டம் யார்த்தி அவங்க வ்ளாகில் பார்க்கும் போது செம்ம ஷாக் ஆகிட்டேன். என்னோடய ஃபேவரட்டான ஷோ, நான் யூஸ்வலாக டிவி பார்க்க மாட்டேன். ஸோ உடனே சன்னெக்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா ஒரு ப்ரோக்ராம் விடாமல் எல்லாத்தையுமே எல்லா எபிசோட் பார்த்து முடிச்சுட்டேன். அப்புறம் ஆர்த்தி மேம் வந்து இதில் இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் நான் அவங்கள வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஒரு கிரேட் ரோல் மாடல்னே சொல்லலாம். எனக்கு அவங்களே எடிட் பண்ணுவாங்க, அவங்க அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் குக்கிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இதில் இருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. மேம்க்கு வந்து எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில, வார்த்தையே இல்லை. ஸோ அவங்களோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். கோலி சோடா அப்படின்னு சேலஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்மோக்கி சம்பாரம் அதை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா பார்க்கும் போதே எனக்கு வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்திங்கன்னா, ஆஃப் லெமன் அண்ட் 4 to 5 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை சில்லி போதும். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கை கொத்து, ஒரு இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இஞ்சி துண்டு, கொத்தமல்லி ஒரு கைப்பொடி அளவு. கலருக்காக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க பீட்ரூட் போட்டிருந்தாங்க. ஸோ ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் விற்றுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் சோடா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா நார்மல் ஏதாவது ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க. கர்ட் வந்து 1/2 கப் கிட்டே நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ 1/2 கப் கிட்டே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. கர்ட் வந்து ஃபைனலாக போட்டு அரைக்கலாம் உங்கள் மிக்சியை பொறுத்து. ஸோ என்னோடய மிக்சி கொஞ்சம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஒன்றா அரைச்சனால ஸ்மூத்தியாக வரும். ஸோ அதனால் நான் வந்து மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லெமன் வந்து ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் அந்த புளிப்பு ஏன்னா இந்த கர்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான கர்ட் வீட்டில் பண்ணது, அதனால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கர்ட் வந்து புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதிக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே, இல்லைனா கர்ட் வந்து கர்ட் மட்டுமே போதும். ஸோ இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அரைக்க போகிறோம். இது அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வடிகட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து அரைச்சிட்டு மேம் வந்து அப்படியே தான் போட்டிருந்தாங்க, நான் வந்து வடிகட்டிட்டு அதில் வந்து எடுத்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு, ஈவன் உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் அந்த கார்னர் ஆஃப் கிளாஸ்லேருந்து டிப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் இந்த நம்ம சோடா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நார்மல் சோடானா கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் சோடா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு அந்த டேஸ்ட் நிறையா வேணும்ட்டு நல்லாவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆன ஒரு கோலி சோடா ரெசிபி தான் அது. அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லா மாஸ்டர் செஃபோட எல்லா ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்த்தி மேமோட தான் நிறைய கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இன்னும் நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்கலனா எல்லோரும் போய் கண்டிப்பாக பாருங்கள். மெயினாக குக்கிங் இருக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பை பை.